So hi guys, so ipo vara nam enna paathirukona express setup panni paathutom database eppadi connect pandradhu paathutom database la eppadi oru data vandu insert pandradhu nam paathutom ipo next enna panna porom nu paathina password vandu eppadi hash panna porom nradhu adhaavadhu ipo vara nam paathina nam database eduthukitona nam database la password vandu ipo na enna tharavom adhe idu vandu appadiye kondu poi database la vandu store aagudhu. இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து ஜோ பேட்னு கொடுத்துருக்கேன், பாஸ்வேர்டா அப்படியே ஜோ பேட்னே நம்ம டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வந்து செக்யூர்டு கிடையாது. இப்போ நீங்கள் பேங்கிங் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க்கில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு வந்து அப்படியே எல்லாருக்குமே இப்படி டிஸ்பிளே ஆச்சுன்னா அது வந்து செக்யூர்டே இல்லையில. ஸோ யார் வேணால் அவன் பாஸ்வேர்டு பார்த்துக்கலாம் போட்டுக்கலான்ற அர்த்தம் ஆயிடுச்சுல. ஸோ இப்போ இங்கே தான் வந்து என்ன கான்செப்ட் வருதுன்னா ஹேஷிங்கிற கான்செப்ட் வருது. ஹேஷிங் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ சிம்பிளாக இப்போ ஏதாவது ஒரு இப்போ ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜோ பேட்னு ஒரு வேர்டு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அப்படின்ற வேர்டை வந்து நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் கொடுக்குறீங்க. பட் சப்மிட் பட்டன் கொடுத்தனையுமே இது நேராக என்னவா கன்வெர்ட் ஆகும்னா ஒரு காம்ப்ளெக்ஸான இப்படி ஒரு டெக்ஸ்ட் வந்து வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு இந்த டெக்ஸ்ட்டு வந்து போய் டேட்டா பேஸில் சேவ் ஆகும். நீங்கள் டைப் பண்ண ஜோ பேட்ன்றது சேவ் ஆகாது, அதுக்கு பதில் ரேண்டமாக ஜென்ரேட் ஆன ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து போய் சேவ் ஆகும். சரியா? இப்போ இது போய் தான் சேவ் ஆகும். இது வந்து யார் கண்ணுக்கும் தெரியும், இது வந்து யார் பார்த்தாலும் இது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்டே இல்லை, அப்படி மீனிங்ஃபுல்லான வேர்டே இல்லைல்ல. ஸோ யாராலையும் இதை டீகோட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்பயும் போல் லாகின் பண்ணுறப்ப அது உங்களோட நார்மல் இதை போட்டாலே போதும், நார்மல் பாஸ்வேர்டையே டைப் பண்ணாலே போதும், இது மறுபடியும் கன்வெர்ட் ஆகி டேட்டா பேஸில் இருக்கிறவோட பாஸ்வேர்டும் நீங்கள் பண்ணதும் ஈக்குவலான அதுவே கம்பேர் பண்ணி நம்மளுக்கு வந்து சேவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த ஹேஷிங் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு இது இருக்குது. ஸோ நம்ம வந்து இதில் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா பிகிரிப்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணுறோம். நிறைய என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ் இருக்குது, அதில் நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறோன்னா பிகிரிப்ட் ஜேஎஸ்ன்ற டெக்னிக் தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு. இது வந்து ரொம்ப செக்யூர்டான டெக்னிக்கு, நிறைய கம்பெனிஸில் வந்து இந்த பிகிரிப்ட் ஜேஎஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து டீகோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், யாராலையும் டீகோட் பண்ணி ஹேக் பண்ண முடியாது இந்த பாஸ்வேர்டை. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ நம்ம இண்டெக்ஸ்லேயே எழுதாமல் தனியாக எப்பயும் போல் ஒரு ஃபோல்டர் போட்டுப்போம். ஸோ இதை வந்து நம்ம என்ன போடுறோன்னா ஹெல்பர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஹெல்பர்ஸ்னு எதுக்கு இதுக்கு பேர் வச்சுருக்கோம்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் நம்மளை எதுக்கு வேணால் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்ல. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் லாகின் அப்பையும் யூஸ் பண்ணிக்கிறேன், ஸோ சைன் அப்புக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ காமனாக வந்து தனியாக ஒரு ஃபோல்டரில் போட்டிருக்கேன். hashing.js அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ண அந்த பிகிரிப்டை வந்து இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த பிகிரிப்டில் வந்து சால்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். இந்த சால்ட்டுன்றது என்னென்னு உங்களுக்கு பேசிக்காக வச்சுக்கணும்னா லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு வாட்டியும் இப்போ ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் மாதிரி இதில் வந்து டென்த் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி. அதாவது நீ நம்ம ஜென்ரேட் பண்ண போகிற அந்த ரேண்டம் செட் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து 10 லெவல் டிஃபிகல்ட்டி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. இது வந்து நம்ம 12, 13 என்ன நம்பர் வேணால் கொடுத்துக்கலாம், நான் எப்பயுமே 10 போதும். ஏன்னா இது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும், ஏன்னா இவ்வளோ டிஃபிகல்ட்டினால அது ரொம்ப நிறையா டைம் எடுத்துக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு நம்பரை நமக்கு ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ அதனால் வந்து 10 போதும். நம்ம நிறையா வேல்யூ கொடுத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப லேட் ஆகும் அந்த வேல்யூ ஜென்ரேட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆஸ் ஜென்ரேட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இது இந்த ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் என்ன பேராமீட்டர் வரப்போகுதுன்னா நம்ம யூசர் அடிக்க போகிற அந்த பிளெயின் பாஸ்வேர்டு தான் இதில் அனுப்பிவிட போகிறோம். இது வந்து நம்ம எப்பயும் போல் அசிங்க் பாஸ்வேர்டாக அசிங்க் ஃபங்க்ஷனாக போட்டுப்போம்.
ஏன்னா இந்த சால்ட் வந்து நான் சொன்ன மாதிரி 10 லெவல் கொடுத்தாலே இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி தரதுக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம அசிங் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எப்போ வேணால் இதை வெயிட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போ அப்படின்ற மீனிங்க்கு வந்துடும். ஸோ அது பேர் வந்து வேறு வச்சுக்கிறேன், சால்ட் ரவுண்ட்ஸ்னு வச்சுருக்கேன், அதாவது எத்தனை ரவுண்ட்ஸ் அப்படின்றதுக்கு தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ தான் நம்ம சால்ட் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அவைட் யூஸ் பண்ணிக்கிறோம், ஏன்னா இது வந்து ரொம்ப நேரம் ஜென்ரேட் ஆகுன்னு சொன்னேன்ல அதுக்காண்டி. ஸோ bcrypt டாட் ஜென்ரேட் சால்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா அதில் பேராமீட்டரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட சால்ட் ரவுண்ட்ஸை வந்து கொடுக்க போகிறோம். அதாவது 10 டிஃபிகல்ட்டியில் எனக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறோம் அந்த ஹேஷ், இது அவைட் யூஸ் பண்ணி அதே bcrypt. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த ஹேஷ் கொடுத்தோம்னா இந்த ஹேஷில் வந்து என்னென்ன பேராமீட்டர் யூஸ் பண்ண போகிறோம்னா நம்மளோட ப்ளெயின் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் நம்ம எத்தனை லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி கொடுத்துருக்கோம்னா அந்த சால்ட்டு, இந்த ரெண்டையும் கொடுத்தோம்னா நமக்கு இப்போ தேவையான ஹேஷ்டு பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகி வந்திருக்கும். ஸோ இதை ரிட்டர்ன் பண்ணி விடணும். மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் டாட் ஹேஷ் ஜென்ரேட். இது நான் ஏன் ஹேஷ் ஜென்ரேட்டை மட்டும் தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டுருக்கேன்னா இப்போ நம்ம வெறும் ஹேஷிங் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அடுத்த ஃபியூச்சரில் வந்து லாகின் பண்ணுறப்போ வந்து நம்ம இந்த ஹேஷ்டு பாஸ்வேர்டையும் அதுக்கப்புறம் இப்போ யூஸர் பண்ணியிருக்கிற ப்ளெயின் பாஸ்வேர்டையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். ஸோ அதுக்காண்டி இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம அப்போ க்ரியேட் பண்ணுவோம். அதனால தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹேஷ் ஜென்ரேட்டை மட்டும் நான் எக்ஸ்போர்ட் பண்ணி விடுறேன். ஸோ அதை வந்து இந்த ரவுட்ஸில் வந்து நம்ம இப்போ இம்போர்ட் பண்ண போகிறோம். ஹெல்பர்ஸில் ஹேஷிங்கில் இருக்குது, சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு மேல் ஃபஸ்ட்டே நான் கொண்டு போய் இதை ஹேஷ் பண்ணி விட போகிறேன். ஹேஷ் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு ஹேஷ் ஜென்ரேட் ஸோ இங்கேயும் ஒரு அவைட் கொடுத்துருவோம். இப்போ ப்ளெயின் பாஸ்வேர்டை வந்து இதில் சேவ் பண்ணாமல் இப்போ நம்ம ஹேஷ் பண்ணி வந்திருக்கிற ஹேஷ் பாஸ்வேர்டை நம்ம யூஸரில் சேவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சென்ட் பண்ணி பார்ப்போம் என்ன ரிசல்ட் வருதுன்ட்டு. நம்ம சர்வர் ரன் பண்ணவே இல்லை. இப்போ பாஸ்வேர்ட் பாருங்கள், நான் அதே ஜோ பேட் தான் கொடுத்தேன், ஆனால் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ரேண்டம் செட் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஹேஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ யார் இது உங்கள் டேட்டா பேஸை பார்த்தாலும் பாஸ்வேர்டு வந்து இப்படி தான் தெரியும், ஆக்சுவல் பாஸ்வேர்டு வந்து தெரியாது. ஸோ இப்போ லாகின் பண்ணுறப்ப வந்து இந்த ஹேஷ்டு பாஸ்வேர்டையும் நம்ம ப்ளெயின் டெக்ஸ்ட்டு ஜோ பேட்டுன்னு நான் கொடு என்ட்ரு பண்ணுவோம், அதுவும் இந்த ஹேஷ்டு பாஸ்வேர்டும்
எப்படி கம்பேர் ஆகுன்றதை இப்போ படுத்து பார்ப்போம். நம்ம சொன்ன மாதிரி ரெண்டாவது ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், கான்ஸ்ட் ஹாஷ் வேலிடேட்டு. இதையும் அதே மாதிரி அசிங் ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து ரெண்டு பேராமீட்டர் வரும், அதாவது நம்மளோட ப்ளெயின் பாஸ்வேர்டையும் அனுப்பிவிடுவோம், ப்ளஸ் டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்வேர்டு ஹாஷ் பாஸ்வேர்ட். ரெண்டு பாராமீட்டரையும் அனுப்பிடுறோம். இந்த ரிசல்ட் வந்து இப்போ இதை நம்ம கம்பேர் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஃபைனல் ரிசல்ட் வரும்னா ட்ரூவாக ஃபால்ஸான்னு வரும். அதாவது இந்த பிளெயின் பாஸ்வேர்டும் இந்த ஹேஷ்டு பாஸ்வேர்டும் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரூன்னு கொடுக்கும். இது ரெண்டுமே வந்து வேறு வேறையாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸுன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுலேயும் அவைட் யூஸ் பண்ணுறோம். இமீடியட் கம்பேர் ஸோ இந்த ஃபங்க்ஷனையும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்காண்டி தான் நான் வந்து இங்கே வந்து எக்ஸ்போர்ட்ஸ் டாட் இதை தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன், இதை தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டுருக்கேன், சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது சைன் அப் மட்டும் தான் இப்போ இதுவரைக்கும் ரவுட் பண்ணிச்சிருந்தோம். இப்போ வந்து லாகின்க்கும் ரவுட் க்ரியேட் பண்ணுவோம். இதுவும் போஸ்ட் டைப் தான். இப்போ சைன்அப்பில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, யூசர் வந்து இப்போ வந்து அவங்களோட பாஸ்வேர்டும் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நம்ம போய் டேட்டா பேஸில் போய் செக் பண்ணுறோம், இப்படி ஒரு யூசர் உண்மையிலே இருக்காங்களா இல்லையான்றதும் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். ஸோ செக் பண்ணுறதுக்கு கான்ஸ்ட் எக்ஸிஸ்ட் யூசர் ஈக்குவல் டு, அதாவது நம்ம டேட்டா பேஸில் ஃபைண்ட் ஒன் இஃப் இமெயில் இமெயில் அட்ரஸ் வந்து யூசர் கொடுக்குற இமெயில் அட்ரஸ் இருந்துச்சுன்னா, அதாவது டாட் இமெயில் ஸோ இது என்ன பண்ணுன்னா டேட்டா பேஸில் போய் செக் பண்ணோம், இந்த இமெயில் வச்சுருக்கிறவர் வந்து நம்ம டேட்டா பேஸில் இருக்காரான்னு செக் பண்ணோம், இருந்தார் அப்படின்னா இப்படி வச்சுப்போம். அப்படி ஒரு யூசரே இல்லை, அந்த இமெயிலை வச்சு நம்ம டேட்டா பேஸில் ஒரு யூசரே அப்படி இல்லைன்னு வச்சுக்கிட்டாங்கன்னா ரெஸ் டாட் சென்ட் நோ யூசர் ஃபவுண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இமெயில் இஸ் இன்வேலிட் அப்படின்னு வச்சுப்போம். அதாவது இப்போ வந்து நம்ம யூசர் வந்து இருக்காங்க, அவங்க நம்ம யூசர் என்டர் பண்ணிக்கிற இமெயில் ஐடியில் ஒரு யூசர் இருந்தாங்கன்னா இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து செக் பண்ணணும். பாஸ்வேர்டு செக் பண்ணுறதுக்கு செக் யூசர் இங்கேயும் அவைட் போட்டுருவோம்.
நம்ம டேட்டாபேஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஏசிங்காக தான் நடக்கும். ஸோ அதனால் எப்பயுமே வந்து நம்ம அவாய்ட் போடுறது நல்லது. ஸோ இங்கே வந்து பாஸ்வேர்ட் செக் பண்ண போகிறோம். நம்ம பாஸ்வேர்ட் செக் பண்ணுறது வந்து முதல்ல இம்போர்ட் பண்ணிட்டோம்னா பார்க்குறோம். இன்னும் இம்போர்ட் பண்ணல, ஸோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஹேஷ் வேலிடேட்டார் இதை எதை வருது என்னன்னு பார்த்தோன்னா அவைட் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வருது. ஸோ நம்ம ஏசிங் போடலை முன்னாடி, ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி. ஸோ ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஏசிங் போட்டேன், ஏசிங் போட்டோம். இப்போ வந்து இமெயில் வந்து செக் பண்ணுவோம், பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக செக் பண்ணுவோம். ஹேஷ் வேலிடேட்டர் ஃபங்க்ஷனில் ரெண்டு பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணி விட போகிறோம். ஒன்று வந்து ரெக்வஸ்ட் டாட் பாடி டாட் பாஸ்வேர்ட், இன்னொரு இது இதுதான் இது வந்து என்னதுன்னா பிளைன் டெக்ஸ்ட்டு. இந்த எக்ஸிஸ்டிங் யூசர் டாட் பாஸ்வேர்ட் அதில் என்ன இருக்குன்னா நம்ம டேட்டாபேஸ்லேருந்து ஃபைன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவனோட அந்த என்கிரிப்டட் பாஸ்வேர்ட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம். இதில் இஃப் செக்யூசர், அதாவது செக்யூசர் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா எப்படி வச்சுப்போம், செக்யூசர் வந்து ஃபால்ஸ்னா இஸ் தாட் தென் பாஸ்வேர்ட் இஸ் இன்வேலிட். அப்படி யூசர் வந்து இருக்கான் அப்படின்னா பாஸ்வேர்டும் கரெக்டு, இமெயில் ஐடியும் கரெக்ட்னா லாகின் சக்சஸ்ஃபுல். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இந்த இதில் சைன்இன்ல இமெயிலும் பாஸ்வேர்ட் மட்டும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் இஸ் இன்வேலிட்னு வருது. ஸோ இந்த எரர் வந்து எதுக்குன்னா ட்ரை கேட்ச் யூஸ் பண்ண சொல்லுது. நம்ம இங்கே போட்டிருக்கிற எல்லாத்தையுமே வந்து ட்ரை பிளாக்கில் போட்டுப்போம். ஸோ ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு எதாவது எரர் இதுக்குள்ளே இதை தவிர வேறு எதாவது எரர் வந்தாலும் நம்மளுக்கு அதை கேட்ச் பண்ணி நம்மளுக்கு என்ன எரர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டிடும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி ட்ரை பிளாக் யூஸ் பண்ணுவோம்.
ஓகே கைஸ் நான் எரர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதாவது அசிங்க் யூஸ் பண்ணுறப்ப எப்போயுமே வந்து நம்ம கோடை வந்து ட்ரை அண்ட் கேச் பிளாக்குள்ளே போடணும், சரியா? ஏன்னா இந்த அவைட்டில் வந்து ஏதாவது ஒரு எரரோ ஏதாவது சம்திங்ஸ் ஏதாவது மிஸ்டேக் படி ஏதாவது எரர் ஏதாவது வந்துடுச்சுன்னா அந்த எரரை வந்து இதை த்ரோ பண்ணணும். த்ரோ பண்ணுறப்ப இந்த கேச் பிளாக் வந்து கேச்சர் பண்ணிக்கும். ஸோ அதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் என்ன எரர் வருதுன்றது. ஸோ அதே மாதிரி தான் சைன்இன் ஃபார்ம் யூஸ் பண்ண மாதிரியே நான் சைன் அப் ஃபார்முக்கும் ட்ரை அண்ட் கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணிட்டேன். அதாவது ஒன்றும் இல்லை, நான் என்னெல்லாம் கோட் போட்டோமோ அது எல்லாத்தையும் ட்ரை பிளாக்குள்ளே போட்டுக்கிட்டேன். கேட்ச்சில் வந்து சும்மா ரெஸ்பாண்ட் மட்டும் பண்ணியிருக்கேன். இதே தான் நான் ஹேஷிங்க்கும் பண்ணியிருக்கேன். ஹேஷிங் வேலிடேட்டரில் பார்த்தீங்கன்னா ட்ரை அண்ட் கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது எப்போவுமே நான் வச்சுக்கோங்க, அசிங்க் யூஸ் பண்ணுறப்ப ட்ரை அண்ட் கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணணுன்றத. ஸோ இப்போ பாருங்கள், அதே ஜோப் பேட் போட்டிருக்கேன். இப்போ நான் சென்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு வருது. இதே வந்து என் பாஸ்வேர்டு வந்து ஏதாவது தப்பாக போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், தப்பாக போட்டு சென்ட் பண்ணுறேன், பாஸ்வேர்டு இஸ் இன்வேலிட்னு வருது. என் டேட்டாபேஸ் போய் பார்க்குறேன், டேட்டாபேஸில் என் பாஸ்வேர்டு வந்து என்கிரிப்ட் ஆகி தான் சேவ் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து ஹேஷ் பண்ணி டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுவோம். இப்படி தான் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, JWT யூஸ் பண்ணி எப்படி வந்து அத்தன்டிகேஷன் பண்ணுறது மட்டும்தான் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அடுத்து அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.